அனைவருக்கும் வணக்கம். நான் இலங்கை கத்தோலிக்க திருச்சபை சார்பாக நமது ஸ்ரீலங்கா இஸ்லாமிய சமூகத்தவர்களின் துயர நிகழ்வுக்கு அனுதாபமும் ஆதரவும் தெரிவித்து வந்துள்ளனர். கத்தோலிக்க மதத்தின்படியும் நமது உடல் இறுதியில் அடக்கம் செய்யப்படுகின்றன. எங்களது நம்பிக்கை விசுவாசம் நாங்கள் இறந்து ஒரு நாள் நாங்கள் உயிர்கொள்வோம். ஒரு காலத்தில் நமது உடலை எரிக்க முற்பட்டார்கள். யார் அவர்கள் என்றால் உயிர்த்தழுதல் இல்லை என்று சிந்திக்க வேண்டும் என்பதற்காக உடலை எரிக்க வேண்டும் என்றார்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதற்காக வேண்டி கத்தோலிக்க மதம் திரும்பவும் ஆணித்தரமாக எமது உடல்கள் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று இன்று வரை உறுதியாக உள்ளது. இதன் அடிப்படையில் எல்லா மதத்திற்கும் ஒரு நம்பிக்கை விசுவாசம் உண்டு. அதை முதலாவதாக அந்தந்த அரசாங்கங்கள் மதிக்க வேண்டும். அது ஒரு அடிப்படை உரிமை என்பதை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நடந்த விவகாரங்களில் அண்மையில் மட்டமளப்பை பாராளுமன்ற உறுப்பினர் பேசியது ஏன் எல்லோரின் இதயத்தை தாக்கினதென்றால் அவர் நியமம் நிரயமாக கெஞ்சினார். பாராளுமன்றத்திலே இந்த இஸ்லாமியர்களுக்கு கடைசி சடங்கியாவது செய்யப்படுகிறது. எல்லாருடைய மனதை தொட்டது என்று மக்கம் ரஞ்சித் ஆண்டகேவர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு நியாயம் கேட்கின்றார், நீதி கேட்கின்றார். அது உண்மையான விவகாரம். அவர் கேட்க வேண்டிய நீதி கத்தோலிக்கர்கள் இறந்தார்கள் ஆயிரங்களில். ஆனால் இன்று இந்த இஸ்லாமிய மக்களுக்கு அடக்கம் மறுக்கப்பட்ட போது ஏன் அவரது குரல் வரவில்லை? ஏனைய தமிழ் ஆயர்களிடம் ஏன் இன்னும் அரசாங்கத்திடம் உடன் சம்பந்தமாக விண்ணப்பிக்கவில்லை என்று நாங்கள் பத்திரிக்க மக்கள் கேட்கின்றோம். இங்கே குழுவே இருக்கும் இஸ்லாமிய சகோதரத்தை நான் சொல்லுகின்றேன், நீங்கள் சற்று பின்னிட்டீர்கள் என்று சொல்லலாம். அதாவது ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் உங்களுக்கு முதலாவது போட்ட ஒரு பந்து. இப்போது அடுத்த பந்து உங்களது அடிப்படை உரிமை அதன் சிறப்பான மதத்தை தாக்குகின்ற அடிப்படையான உரிமையை அவர்கள் அடுத்த பந்தாக பாவிக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் பெருமையிடம் பொறுத்துக் கொள்ள முடியாது. இதை சர்வதேச சமூகத்திடம் குறிப்பாக முஸ்லிம் நாடுகள் அனைவரிடமும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும். இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். சகல முஸ்லிம் நாடுகள் ஊடாக என்று கேட்டுக்கொண்டு எனது ஆசையினுடன் எனது பேச்சு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.